வரைக்கும் வீஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நமக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. அனைவருக்கும் வணக்கம். நேர்களை, இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுக்கு எது பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது குரு பயிற்சி சனி பயிற்சியை போலவே ராகுக்கு எது பயிற்சியும் இன்றைய காலகட்டத்தில் முக்கியமானதாக பார்க்கப்படுது. ராகுவும் கேதுவும் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு செல்லும் காலகட்டத்தை தான் நாம் ராகுக்கு எது பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம். அதான் இந்த வருடம், அதாவது 2022 ஏப்ரல் 12 செவ்வாய்க்கிழமை ராகு பகவான் ரிஷப ராசியில் இருந்து மேஷ ராசிக்கும், கேது பகவான் விருச்சிக ராசியில இருந்து துலாம் ராசிக்கும் இடம்பெயர்ச்சி அடைகிறார். இதனால ரிஷப ராசிக்காரர்களுக்கு 35 பிறகு எவ்வித பலன்கள் மற்றும் பாதகங்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத விளக்கமாக தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ நேர்களே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஓகே நேர்களே, 35 பிறகு ராகு கேது பயிற்சியால் ரிஷபராசிக்காரர்களுக்கு எவ்வித பலன்கள் மற்றும் பாதகங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல இப்ப நாம விளக்கமா பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்களே, உங்களுடைய ராசியில் அமர்ந்து உங்களை ஆட்டி படைத்த ராகு இனி விரயஸ்தானத்திற்கு மாறுறாரு. இப்பொழுது கெட்ட இடத்திற்கு ராகு கேது வருவது நல்லது தான். உடல் வலி நீங்கும், மனதில் இருந்து வந்த இனம் புரியாத பயம் நீங்கும், தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும், நல்ல தூக்கம் வரும், கணவன் அல்லது மனைவியுடன் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும், திருமண தடைகள் நீங்கும், தொழில் வகை கூட்டாளிகளுடன் இணக்கமும் உண்டாகும், சமூக தொடர்புகள் அதிகரிக்கும், சிலருக்கு வெளிநாட்டு பயணம் தொழில் அமையும். கேது பயிற்சியால சிலருக்கு புது வேலை வாய்ப்பு மற்றும் தொழிலும் அமையும். ராகு கேது 2022 பயிற்சியின் போது ரிஷப ராசிக்கு ராகு உங்களுடைய ஜென்ம ராசியில இருந்து 12 இடமான விரைய மோட்சஸ்தானத்திற்கு செல்றாரு. கேது பகவான் 7 இடத்திலிருந்து 6 வீடான கடன் நோய் எதிரி ஸ்தானத்திற்கு பயிற்சியாக போறாரு. புதிதாக வேலை தேடக்கூடியவங்களுக்கு விரும்பிய வகையில் நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புகள் வரும். ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணும். வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி பார்த்தீங்க அப்படின்னா, பிளவ வருடம் பங்குனி மாதம் 7 3:02 மார்ச் 21 அன்று ரிஷப ராசியில் இருக்கிற கார்த்திகை நட்சத்திரம் 2 பாதத்தில் இருந்து மேஷ ராசியில் இருக்கும் கார்த்திகை 1 பாதத்திற்கு ராகுவும் கேது பகவான் விருச்சிக ராசியில் இருக்கும் விசாகம் 4 பாதத்தில் இருந்து துலாம் ராசியில் இருக்கிற விசாகம் நட்சத்திரம் 3 பாதத்திற்கு மாறப்போகிறாரு. அதோடு திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி பார்த்தீங்க அப்படின்னா, 2022 ஏப்ரல் 12 மதியம் 1:38 அளவில் இந்த ராகு கேது பயிற்சி நிகழ்வதாக ஜோதிட வல்லுநர்கள் சொல்றாங்க. இந்த பயிற்சியின் போது ராகு உங்களுடைய ஜென்ம ராசியில இருந்து 12 இடத்திற்கும் கேது பகவான் 7 இடத்துல இருந்து 6 வீட்டிற்கு பயிற்சியாக போகிறாரு. இதுவரைக்கும் ரிஷப ராசிக்காரர்களே, உங்களுக்கு பல்வேறு வகையில் ஒரு இறுக்கமான சூழலும் மனநிலையும் இருந்திருக்கும். கடுமையாக உழைத்தும் பெரிய அளவில் மேன்மை இல்லாமலும் நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாத சூழலில் தான் இருந்திருப்பீங்க. குடும்பத்திலையும் பாணி இடத்துலையும் எண்ணற்ற பிரச்சனைகளை அனுபவித்தும் வந்திருப்பீங்க. 2022 நிகழ இருக்க இந்த ராகு கேது பயிற்சி ரிஷப ராசிக்கு ராகுவினால் ஏற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடியதாகவும் நல்ல மாற்றங்களும் அருமையான பலன்களும் இனி பெறப்போறீங்க. முதல்ல நீங்க மன இறுக்கத்திலிருந்து விடுபடுவீங்க. மன தெளிவின்மையால இதுவரைக்கும் இருந்த கவனமின்மை சோர்வு நீங்கி சிறப்பாக செயல்படக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் உங்களுடைய திருமண வாழ்க்கை பணியிடத்தில் இருந்த போராட்ட சூழல் மாறி சாதகமான சூழலாக மாறும். ஓய்வு கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும். இருந்தாலும் உங்களின் முயற்சிகளையும் தன்னம்பிக்கையும் விட்டுவிடாம தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. வெளிநாடு செல்வதற்கான பயிற்சிகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு சாதகமானதாகவே இருக்கும். ராகுவின் 12 நிலையால இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்த மன வருத்தம் சொத்து பிரச்சனை தீர்ந்து முடிவுக்கு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குறதுல முதலீடுகளுக்கு சாதகமானதாக இருக்கும். உங்களுடைய தொழிலில் இருந்து பண பிரச்சனைகளும் கடன்களும் தீரும். புதிய கிளை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நிதி நிலையில் என்னதான் பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை சிறப்பாக சமாளிக்கக்கூடிய திறமை ரிஷப ராசியினரிடம் இருக்கு. வேலை தொடர்பாக வெளியூர் வெளிநாடு செல்ல அடிக்கடி வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடு தொடர்பான நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு சாதகமான காலமாகவும் இருக்கும். வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கவங்களினுடைய கனவு நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரே
ஒரு வருமான வாய்ப்பை நம்பி இல்லாமல் இரண்டு மூன்று வருமான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு வேலையோடு வேறு சில சிறு வேலைகளை செய்து வருமானத்தையும் ஏற்றுவீங்க. புதிதாக வேலை தேடக்கூடியவங்களுக்கு விரும்பிய வகையில் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. சேவைத்துறை சார்ந்த வேலை தொழிலில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் நாம் எதிர்பார்க்கலாம். கேது 6வது இடத்திற்கு வருவதால் உங்களுக்கு சிறு சிறு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குறிப்பாக வயிறு சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தாலும் கூடுதல் கவனத்துடன் மருத்துவரை உடனே அணுகுவது நல்லது. உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. துரித உணவுகளை தவிர்ப்பது அவசியம். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருங்க. தொலைதூர பயணத்தை தவிர்ப்பதும் நீங்கள் வாகனத்தை இயக்குவதும் சாகச பயணங்களை தவிர்ப்பதும் மிகவும் நல்லது. கேது 7இலிருந்து 6ஆம் இடத்திற்கு வருவதால் திருமண பிரச்சனைகள் நீங்கும். சுப காரியங்கள் சிறப்பாகவே நடக்கும். தம்பதியிடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும். குழந்தை பேறு வாய்ப்புகளும் உண்டாகலாம். நீண்ட காலமாக இருந்த கடன் பிரச்சனைகள் தீரும். இழுப்பறியான வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க வாய்ப்பிருக்கு. வீடு மனை வாங்குற முயற்சிகளில் வெற்றி கிடைக்க வாய்ப்புள்ளது. வண்டி வாகன யோகம் சிலருக்கு உண்டு. சிலர் கடன் வாங்கி சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ரிஷப ராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ராகு அல்லது கேது தசாபுத்தி நடைபெற்று கொண்டிருக்கிறதுனால அவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம். உங்களினுடைய கவனம் சிதறக்கூடியதாக இருக்கும். கேளிக்கை ஊர் சுற்றும் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்துங்க. உங்களுடைய முயற்சிக்கு அதிக பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும். ராகு கேது பயிற்சியினால ரிஷபராசிக்காரர்களுக்கு தேவையற்ற அலைச்சல் நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களால் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. கணவர் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் உண்டாகலாம். உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்ல வேண்டியதாக இருக்கும். திருமண சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் தாமத பலன்கள் ஏற்படலாம். பண வரவுகளில் நெருக்கடிகள் நிலவினாலும் எதிர்பாராத உதவிகள் மூலமாக குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். அசையும் அசையா சொத்துக்களால் வீண் பிரச்சனைகளை சந்திப்பீங்க. ஆனால் எதையும் சமாளிக்கும் திறன் உண்டாகும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்திலேயும் போட்டிகள் அதிகரிக்கலாம். அப்படிங்கிறதுனால இருக்கும் வாய்ப்புகளை நழுவ விடாதிருப்பது நல்லது. கூட்டாளிகளும் தொழிலாளர்கள் ஓரளவுக்கு ஒற்றுமையுடன் செயல்படுவாங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி வீண் வாக்குவாதங்கள் உண்டாகலாம். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. மனம் ஆகாதவர்களுக்கு சுப காரியங்கள் நடைபெற தாமத நிலை உண்டாகலாம். எடுக்கும் முயற்சிகளையும் தடைகளுக்கு பின்பே வெற்றி பெற முடியும். அசையும் அசையா சொத்துக்களால் சிறு சிறு விரயங்களை சந்திப்பீங்க. பண பருவுகள் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். பொருளாதார நிலை சுமாராக தான் இருக்கும். அப்படின்னாலும் பணம் கொடுக்கல் வாங்கல பெரிய தொகைகளை ஈடுபடுத்துவதை தவிருங்க. வாங்கிய பணத்தை திருப்பி தருவதில் நம்பியவர்களை துரோகம் செய்வாங்க. கொடுக்கதை கேட்டால் அடுத்த பகையாகவே மாறும். உங்களுக்குள்ள வம்பு வழக்குகளில் இழுப்பறி நிலை நீடிக்க பூர்வீக சொத்துக்களால் வீண் செலவுகளும் நெருக்கடிகளும் உண்டாக வாய்ப்பிருக்கு. தொழில் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க பெற்றாலும் கூட்டாளிகளின் ஒற்றுமையற்ற செயல்பாடுகளால் லாபங்கள் குறையலாம். உடன் இருப்பவர்களை தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. வேலையாட்களின் ஒத்துழைப்பையும் பெற முடியாமல் போகலாம். எந்த ஒரு காரியத்திலையும் சிந்தித்து நிதானமுடன் செயல்பட்டால் லாபம் கிடைக்கும். தேவையற்ற பயணங்களையும் தவிர்த்திடுங்க. பணியில் நிம்மதியான நிலை இருக்கும். எதிலும் திறம்பட செயல்படுவீங்க. எதிர்பார்க்கும் ஊதிய உயர்வுகள் தாமதப்பட்டாலும் உத்தியோக உயர்வுகள் கிடைக்க பெற்று மகிழ்ச்சிகள் உண்டாகும். தேவையின்றி பிறர் விஷயங்களில் தலையீடு செய்யாதிருப்பதும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்களால் அலைச்சல்கள் உண்டாகும். வேலை பளு அதிகமாகவே இருக்கும். மக்களின் தேவைகளை அறிந்து அவற்றை பூர்த்தி செய்தீங்க அப்படின்னா அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய பதவிக்கு பங்கம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள முடியும். கட்சி பணிகளுக்காக அடிக்கடி பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வருவதால் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். உடல்நிலையில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வாக்குறுதிகள் கொடுக்கும் போது சிந்தித்து செயல்படுங்க. விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சல் ஓரளவுக்கு சிறப்பாக தான் இருக்கும். நவீன முறைகளை கையாண்டு விளைச்சலை பெருக்க முடியும். அப்படின்னாலும் வேலைக்கு தக்க சமயத்திற்கு ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க. இதனால் செய்யும் தொழிலில் சுணக்கம் ஏற்படலாம். அரசு வழியில் எதிர்பாராத மானிய உதவிகள் கிடைக்கும். நீர்வரத்து சிறப்பாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுப்பது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது உத்தமம். குடும்ப பிரச்சனைகளை வெளி நபர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதிருங்க. மனவயதை அடைந்தவர்களுக்கு மனமாக சில
தடைகள் ஏற்படும். பண வரவுகள் சுமாராக தான் இருக்கும். கலைஞர்களுக்கு பயணங்களால அலைச்சல்களும் உடல் சோர்வும் ஏற்பட வாய்ப்பிருக்கு. சுக வாழ்வு சொகுசு வாழ்வுல பாதிப்பு ஏற்படலாம். வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வர அனைத்து நன்மைகளையும் அடைவீங்க.